ஜெம்டிவி நேயர்களுக்கு பத்மாமாமியின் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பெண்களுக்கு ஒரு தீராத ஒரு பிரச்சனை அடிக்கடி எல்லா அநேகம் பேருக்கு வரும். அதாவது என்னென்னா, வெள்ளைப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு. அதை வந்து அந்த வெள்ளைப்படுதல்ங்கிறது வந்து மூப்பு ஏறுறதுக்கு முன்னால், அதாவது பெரியவள் ஆகிறாங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னால் வருதுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது ஒரு அறிகுறி. அதனால் அது வர ஆரம்பித்ததுன்னு கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிறது பெரியவங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும், அவளே அந்த பொண்ணே தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் கடவுளுடைய படைப்பில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அதே போல் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் நமக்கு இப்போ வந்து குழந்தை வழி வரத்துக்கெல்லாம் முன்னால் கூட, ஒரு 10 நாள் 1 மாதத்துக்கு முன்னால் கூட நமக்கு அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்கும். கல்யாணம் ஆன பிறகும் குழந்தை உண்டாரத்துக்கு முன்னாலேயும் அந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அதை பற்றியும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதே போல் தீட்டு நிற்கிற காலங்கள்லேயும் அந்த மாதிரி வரலாம். மனோபாஸுங்கிற அந்த டைம்லேயும் வரும். அதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் தீட்டு நிற்கிறதுக்கு முன்னால் சில பேருக்கெல்லாம் ரொம்பவே ரத்தம் வெளியில் போயிட்டே இருக்கும். அந்த டைமில் வெள்ளைப்படுதலும் இருந்துடுதுன்னா கேட்கவே வேண்டாம். அது வந்து அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொன்னது, முன்னால் சொன்னதெல்லாம் எல்லாம் நார்மல். ஆனால் இதுக்கும் மீறி அதிகமாக படுறதோ அல்லது நாத்தத்தோட ஒரு மாதிரி துர்நாற்றத்தோட அது வெளியில் வரும், அந்த மாதிரி வந்தாலோ, எல்லோயிஷாக இருக்கும், ரெட்டிஷாக இருக்கும், அப்படிலாம் வந்தாலோ, அதாவது அதனுடைய தன்மையை விட்டு மாறி எந்த மாதிரி மாறினாலும் அது தவறு. அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. அப்படிலாம் வந்தால் நம்ம அதை வந்து என்னென்னு தீர்மானமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வைத்தியங்களை பண்ணிக்கணும். சில பேருக்கெல்லாம் சூட்டுனால படும், இல்லை பேருக்கு சில பேருக்கு தீட்டு நிற்கிறதுக்காக படும், சில பேருக்கு அந்த பலகீனத்தினால படும். குழந்தை பிறந்தால் அது அந்த தீட்டு வந்து நிற்கிறதுக்காக நின்ன பிறகு கொஞ்ச நாளைக்கு வரும், அதுக்கு பிறகு சுத்தமாக நின்றுடும், தானே நின்றுடும். அது நம்ம பத்திய சாப்பாடு சாப்பிட்றதுலையோ சாப்பாட்டு பழக்கங்கள்லையோ அதனால் அது நின்று போகும். அதனால் அதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் இது மாதிரி மாறி ஒரு துர்நாற்றத்தோட வெளியில் படுறது, அதுவும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது, அப்படியே கஞ்சி மாதிரி சில பேருக்கெல்லாம் ஊற்றும், அப்படிலாம் இருந்தால் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஏன்னா ரொம்பவே பெண்களுக்கு சாதாரணமாக அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, வெள்ளை படுறோம் பாடையில் தான் போவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வெட்டைப்பட்டால் கட்டையில் ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அது ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பயங்கரமான தீவிரவாதி, உள்ளுக்குள்ளே உட்காந்துட்டு நம்மளை கஷ்டப்படுத்தும். அது வெளியில் யாருக்குமே நம்ம சொல்லவும் முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம சொல்லாமல் இருக்கக்கூடாது. நமக்கு சார்ந்தவங்கள்ட்ட நம்ம சொல்லி, நமக்காக இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அதுக்கான வைத்தியங்களை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு போக இப்போ நான் சொல்ல போகிறதையும் நீங்கள் செஞ்சுக்கலாம். என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அதாவது இது இருக்குது பார்த்தீங்களா, அதாவது திரிப்பலா சூரணம் அப்படின்றது நம்ம நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். அந்த மாதிரி அந்த திரிப்பலா சூரணம்ங்கிற அந்த பொடியை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போது அந்த நாத்தத்தோட துர்நாற்றத்தோட வெளிப்படும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம வெளியில் அந்த டாய்லெட்டில் போயிட்டு சுத்தமாக அந்த இடத்த கொஞ்சம் வெதவெதப்பான தண்ணியினால் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி கூட போட்டுக்கலாம், சில கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துட்ட பிறகு இந்த திரிபலா சூரணத்தை பொடியை வந்து ஒரு மக்கு தண்ணியில் நல்ல லேசாக வெதவெதப்பாக இருக்கிற சூட்டாக நல்ல தண்ணியில் இந்த இதையும் 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் அளவு போட்டு கலக்கிட்டு அந்த பெண் உறுப்பை நல்லா அலம்பி க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அந்த இடம் உள்ளுக்குள்ளே போகிற அளவுக்கு கூட பரவாயில்ல, போனாலும் பரவாயில்ல, கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி தெளித்து அதை க்ளீன் பண்ணி தொடச்சி அதுக்கு பிறகு அலம்பிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த அரிப்பு இருக்காது, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து வரதும் நின்றுடும், க்ளீன் ஆகிடும், நாத்தமும் இருக்காது. இது நம்ம வெளியில் செய்கிறது. இது அப்பப்போ நம்ம ஒரு நாளைக்கு 5 தரம் 6 தரம் யூரின் போகும்போதெல்லாம் கூட நம்ம செஞ்சுட்டு வரலாம். அதுக்கு எத்தனை தரம் கணவே கிடையாது, கணக்கே கிடையாது. நம்ம அடிக்கடி செஞ்சுட்டே இருக்கலாம். அப்படி செய்யும்போது தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். இன்னொன்று ஒரு விதம் என்னென்னா, இன்னொன்று அதுக்கு உள்ளுக்கு சாப்பிட்றது என்னென்னா, கற்றாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கற்றாழையை நான் சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் எப்படின்னு சொல்லியிருக்கோம், அது நிறையா சொல்லியிருக்காங்க, தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு அது மேல் தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அப்போது நடுப்புற குறுக்க வெட்டுங்க. குறுக்க வெட்டிட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை அதில் போட்டுருங்க. வெந்தயத்தை சுத்தம் பண்ணி க்ளீனாக இருக்கிற வெந்தயத்தை அதுக்குள்ளே அப்படியே 2 பக்கத்துலேயும் உள்ளுக்குள்ளே அதை ஃபுல்லாக 2 கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துடாதீங்க, அதுலேயே இருக்கட்டும். அப்படியே இருக்கும்போது அதில் அந்த ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அதை தூவணும். அப்படி தூவிட்டு ஜெல்லெல்லாம் முதல்ல அலம்பிடுங்க அப்படியே. அதாவது அந்த தோல் இருந்தாலும் பரவாயில்ல, தோலை எடுத்துட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் அதை நல்லா 7 தரம் அலம்பணும்னு சொல்லியிருப்பேன் இல்லையா, சுத்தம் பண்ணணும்னா. அந்த மாதிரி சுத்தம் பண்ணிட்ட பிறகு அதுக்குள்ளே
இந்த வெந்தயத்தை போடணும். போட்டுட்டு ஒரு நூலை வச்சு கட்டிடுங்க. கட்டிட்டு நைட்டு பூரா வச்சுருங்க. மறுநாள் காலம்புற பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ கால் இஞ்சுக்கு கால் இஞ்சுக்கு அந்த வெந்தயத்தில் முளை கட்டியிருக்கும், நல்லா ஊறி இருக்கும், முளையும் கட்டியிருக்கும். அதை அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துட்டு, பச்சையெல்லாம் எடுத்துருங்க, ஜெல்லை மட்டும் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுங்க. அரைச்சி தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சிடுங்க. நல்லா அந்த வெந்தயம்லாம் அரைஞ்சிடும், ஏன்னா ஊறி இருக்கு, அதனால் நல்லாவே அரைஞ்சிடும். அரைஞ்ச பிறகு அதை எடுத்து மோர் கடைஞ்சி புளிக்காத மோரில் இதை போட்டு கலக்கி கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காய பொடி வேணால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இவ்வளோதான். இதை போட்டு நல்லா கலக்கிட்டு வேணும்னா எலுமிச்சை பழம் கூட பொழிஞ்சிக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு அரை கால் மூடி, அரை முடியிலையும் பாதி பொழிஞ்சிட்டு ஒரு 10-15 சொட்டு எலுமிச்சை பழத்தை பொழிஞ்சு அப்படியே கலக்கிட்டு அதை சப்பி வெறுமனை குடிங்க. இது வெறும் வயிற்றில் குடித்தா ரொம்ப நல்லது. அப்படி முடியல அப்படிங்கும் பட்சத்தில் மத்தியான வேளையில் வெயில் இருக்கிற நேரத்தில் இதை சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாலும் கண்டிப்பாக அந்த வெள்ளப்படுதல்ங்கிறது நாளடு அப்படியே டக்குன்னு ஒரு 2-3 நாளுக்குள்ளே நின்றுடும். அதை தவிரவே வயிற்றுக்கு தொப்புளில் சுற்றியும் தொப்புள்ளையும் விளக்கணையை நல்லா தடவிக்கோங்க. அப்பப்போ அதே போல் உள்ளங்கால்லையும் விளக்கணையை தடவுங்க. அப்படிலாம் நீங்கள் தடவிட்டு வந்தாலே கண்டிப்பாக அவ்வளோ ஆரோக்கியமாக நல்லாவே ஆயிடுவீங்க. இதை செஞ்சு நல்ல பயனடைங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.